வணக்கம். நம்ம வந்துட்டு பழைய சாப்பாட்டில் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னாலுமே எல்லோருமே பழைய சோறு நான் ரொம்ப சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துப்பாங்க. அப்புறம் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. இந்த பழைய சோற்றில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம உடம்பில் ஏற்படுற பல பிரச்சனைகளை வந்துட்டு குணப்படுத்துது. பழைய சோற்றில் வந்துட்டு வைட்டமின் B6 அப்புறம் B12 அதிகமாக இருக்கிறதுனால சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இதில் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்மளுக்கு என்னென்னா உணவு பாதையை வந்துட்டு ஆரோக்கியமாக்குது. பழைய சோற்று கூட நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஜாஸ்தியான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது. காலை உணவாக இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் லேசாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு உதவி செய்யுது. பொதுவாகவே இது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த வெங்காயம் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அப்படியே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம இந்த பழைய சாப்பாட்டில் அந்த வெங்காயத்தை சமைக்காமல் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயத்துலேருந்து கிடைக்க வேண்டிய அந்த உயிர் சத்துக்கள் நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே கிடைக்கிறதும் ஒரு காரணம். சோத்தில் இந்த பழைய சாப்பாடு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்லேயே வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதாவது மீந்து போகிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல் நைட்டுக்குள்ளே அதில் வந்து லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வந்துட்டு உருவாகுது. அதில் அடுத்த நாள் வந்துட்டு இதை நம்ம குடிக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்கிறதோட குடல் புண், வயிற்றுவலி இந்த மாதிரி நோய்களும் குணமாகும். பொதுவாகவே நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணாலும் கூட இந்த பழைய சாதம்ங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதாவது எப்படினாலும் நம்ம காலையில் சாப்பிட்டாகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய சாப்பாடு அது சாப்பிட்டுக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும்னு ஒன்றும் இல்லை. ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கே வந்து அது பிடிச்சிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய சோற்றில் நார் சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. ரத்த அழுத்தம் வந்து கட்டுக்குள்ள வந்து உடல் எடையும் குறையும். அதே மாதிரி உடலுக்கு வந்துட்டு அதிகமான சக்தியை தந்து உடம்பை வந்து சோர்வு இல்லாமல் வைக்கிறதுக்கு இது உதவுது. அல்சர் இருக்கிறவங்க வந்து இதை கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்கு வந்துட்டு அது குணமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி இதிலிருந்து ஜாஸ்தி கிடைக்கிறதுனால எந்த நோயும் வராமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் இருக்கும். அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரி இருந்தாலும் கூட சரியாயிடும். பழைய சோத்துக்கு வந்துட்டு சூடான சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா ஆறினதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு சின்ன மண்பானையில், மண்பானை சட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி மறுநாள் வந்து அது கூட கொஞ்சமாக மோர் கலந்து சின்ன வெங்காயத்தோட சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு சத்துக்கள் வந்துட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம வந்து இவ்வளோ நாள் பழகாமல் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை கேட்கறதோடு இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ முடியுதோ, எப்போ வீட்டில் சாதம் மீந்து போச்சுன்னாலும் இதை வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி அடுத்த நாள் வந்து அந்த உணவை வேஸ்ட் பண்ணாமையும் இருக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.